வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு மருத்துவ மனையில் இருந்தால் நமக்கு ஒரு புதிய ரெக்குயர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 5th, 8th, 10th டிப்ளமோ, டிகிரி, யூஜி, பிஜி பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு எலிஜிபிள் ஜாப் தாங்க இது. ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18-59 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸுமே கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. சேலரி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10,000-18,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 டைப்பிங் கிட்ட டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சைக்காலஜிஸ்ட்டு, அப்புறம் டேட்டா என்ட்ரி, செக்யூரிட்டி, சானிட்டரி ஒர்க்கர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஃபார்மசிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர் சொல்லிட்டு, இதில் சைக்காலஜிஸ்ட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் வந்து நீங்கள் சைக்காலஜி பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா எம்ஃபில் கிளினிக்கலில் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இல்லைனா எம்ஏ எம்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனி டிகிரி வித் டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தாங்க, அப்ளை பண்ணலாம். இல்லைனா வந்து எம்எஸ்சி ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டிக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் இல்லைனா ஃபெயில் ஆகிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். சானிட்டரி ஒர்க்கர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதாலே இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க, எலிஜிபிள் தான். ஃபார்மசிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். சோஷியல் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்ஏ சோஷியல் ஒர்க் வந்து பண்ணியிருக்கணும், மெடிக்கல் சைக்காட்ரிக்கில் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே நீங்கள் மஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் இவங்க கொடுக்கல. ஸோ 18 பூர்த்தி அடைஞ்சிருந்தாலே நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தாங்க. அதேமாதிரி சைக்காலஜிஸ்ட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18,000 சேலரி சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரிக்கு 10,000, செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 6,300 சொல்லியிருக்காங்க. சானிட்டரி ஒர்க்கருக்குமே அதே தான். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5,000 சொல்லியிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 10,000, சோஷியல் ஒர்க்கருக்கு 18 அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ எக்ஸாம் ஃபீஸ், அதேமாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுமே கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, இன்டர்வியூ மூலிமா தான் உங்களுக்கு செலெக்ஷனுமே பண்ணுறாங்க. அதேமாதிரி எப்படி அப்ளை பண்ணு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கீழே அப்ளிகேஷன் ஃபார்மும் நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். ஒன்ஸ் வந்து அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒன்ஸ் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அது கூட என்னென்ன செல்ஃப் அட்டஸ்டட் காப்பிலாம் வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் மறக்காமல் வச்சுடுங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் அட்ரஸ்ஸு, ஐடி ப்ரூஃபு, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுவுமே நீங்கள் வையுங்க. அதேமாரி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மஸ்ட்டாக வந்து அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா April 26 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. மஸ்ட்டாக வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.